ஹே வாட்ஸ் அப் காய்ஸ், ஹாட் ஷாட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். ஸோ செம தாறுமாறான கம்பரிஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பைபாட் அண்ட் ஃபோர் கிரிப் ரெண்டுத்தையும் வந்து ஏகேல போட்டு ஸோ ஒரு கம்பரிஷன் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ரீகாயில் அதிகமாகுது, இதில் ரீகாயில் அதிகமாகல அப்படிங்கிற வந்து டீட்டெயில் கம்பரிஷன் வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க ஃபோர் கிரிப் அண்ட் பைபாடுக்கு என்ன ப்ரோ டிஃபரன்ஸ், என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்ட்டு. ஸோ அதை தெளிவாக வீடியோலேயே காட்டிடலாங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபோர் கிரிப் அண்ட் பைபாட் எடுத்து வந்து சைட் பை சைடு வந்து கம்பரிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒன்லி ஏகே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒவ்வொரு கன்னை வச்சு நம்ம வந்து கம்பரிஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் ஓடுறது வந்து சும்மா ஒருதுக்காக தான் ஓடுது. ஸோ டீட்டெயில் கம்பரிஷன் போயிடலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ பைபாடியும் ஃபோர் கிரிப்பும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் தள்ளிட்டு, அப்புறம் கடைசியாக வந்து சரி ஏண்டா வந்து இதில் பண்ணிட்டுருக்கோம், கிளாசிக் மேட்ச்லேயே பண்ணலான்ட்டு போயிட்டு கிளாசிக் மேட்ச்லேயே பண்ண ஆரம்பித்தோம். ரேங்க் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வருது வந்து ரைட்ஸ், சாரி ஒன்று வந்து வைத்து பைபாடு, இன்னொன்று வந்து எம்டி. ஸோ எம்டி பைபாடு உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஸ்டார்ட், அதாவது இந்த வீடியோ வந்து திருப்பி ஒன்று ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஃபுல் மேகசினுக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண அப்படின்னா வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், விடவே இல்லை, ப்ரெஸ் வந்து விடவே இல்லை. ஸோ அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் பைபாடு, அதாவது எதுவுமே போடாமல் ஃபோர் கிரிப் ஒன்றும் கிடையாது, ஃபோர் கிரிப் லெவல் டூவும் கிடையாது, ஃபோர் லெவல் த்ரீ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்று வந்து பைபாடு, ஒன்று எதுவுமே கிடையாது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அதாவது மூணாவது புல்லட்லேயே வித்து பைபாடு வந்து எதுவுமே ஆகலை, வித்தவுட் பைபாடு பாருங்கள், அதாவது அந்த வட்டம் வந்து பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வட்டம் பெருசாகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரீகாயில் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பைபாடு வெர்சஸ் ஃபோர் கிரிப் லெவல் த்ரீ. ஸோ டேரெக்டாக ஃபோர் கிரிப் லெவல் த்ரீ போட்டிருக்கோம். இந்த பக்கம் உள்ள வீடியோ வந்து பைபாடு, அடுத்து வந்து ஃபோர் கிரிப் லெவல் த்ரீ. ஸோ வந்து க்ரௌச் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கேன், இது வந்து ஸ்டாண்ட் பண்ணலை, க்ரௌச் பண்ணி ஷூட் பண்ணுது. ஸோ அதில் வந்து டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பைபாடு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அது என்ன நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 10 to 12 புல்லட்டு கண்ணு வெளியில் போகிறப்ப நம்ம பைபாடு வந்தோட அந்த வட்டத்தை பாருங்கள், அண்ட் லெவல் த்ரீ ஃபோர் கிரிப்போட வட்டத்தை பாருங்கள். லெவல் த்ரீ ஃபோர் கிரிப்போட வட்டம் வந்து 10 to 12 புல்லட்லேயே வந்து இவ்வளோ பெருசாக போயிடுச்சு, அதாவது கண்டினியூ ஷூட்டிங்கில். ஸோ பெருசாகிடுச்சு, பைபாடோட வந்து அது பெருசாக இருக்குது க்ரௌண்ட் ஷூட்டில். ஸோ அது முக்கியமாக பார்க்கணும் க்ரௌண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறப்ப. அண்ட் இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15th புல்லட்லேருந்து வந்து வேற ஒரு மேட்டர் நடந்துச்சு. 15th புல்லட்லேருந்து வந்து பைபாடு வந்து பெருசாக போச்சு, லெவல் த்ரீ ஃபோர் கிரிப் வந்து அதே லெவலில், அதாவது நான் வந்து 10 to 12 எந்த லெவலில் காட்டணும் அதே லெவலில் தான் வந்து நம்ம வந்து லெவல் த்ரீ ஃபோர் கிரிப் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அந்த கிளிப்பை வந்து திருப்பி போய் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அதை நான் ஆல்ரெடி ஸ்லோ பண்ணி தான் காட்டியிருக்கேன். ஸோ வந்து பைபாடு வந்து போக போக வந்து ரொம்ப பெருசாக போகுது, அதாவது 15th வந்து ரொம்ப பெருசாகிடுது. ஃபார் லெவல் த்ரீ ஃபோர் கிரிப்போட லெவல் த்ரீ ஃபோர் கிரிப் வந்து ஒரு லிமிட்டில் வந்து அப்படியே நின்றுது. ஸோ அடுத்து வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸ்டாண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறப்ப வந்து உல்ட்டாவாக இருந்துச்சு ரிசல்ட். பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீ ஃபோர் கிரிப் வந்து ஃபஸ்ட் இருக்குது, பைபாடு செகண்ட் இருக்குது. லெவல் த்ரீ ஃபோர் கிரிப்பை விட பைபாடு வந்து சீக்கிரமே ரீகாயில் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த பைபாடோட வட்டம் வந்து லெவல் த்ரீ ஃபோர் கிரிப்போட டக்குன்னு பெருசாகிடுச்சு, அதை நீங்களே பார்க்கலாம். ஸோ வந்து 10 to 12 புல்லட், கரெக்டாக 10 to 12 புல்லட் அப்போ லெவல் த்ரீ ஃபோர் கிரிப்பும் பைபாடியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பைபாடு வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்களே வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கல, இந்த மாதிரி நடக்கும் பைபாடு, ஏன்னா நான் இப்போ வந்து ஏகேக்கு வந்து பைபாடு தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். நானே வந்து இந்த மாதிரி நினைக்கலை பைபாடு வந்து இவ்வளோ பெருசாகும் அப்படின்ட்டு. பட் என்ன விஷயம் அப்படின்னா வந்து 10 to 12 புல்லட் வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சதே கிடையாது கண்ணை, சீக்கிரமாக அதாவது 6 to 7 புல்லட்லேயே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து விட்டுருவோம் இதை, வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஷூட் பட்டனை விட்டுட்டு ஷூட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து பைபாடு வந்து பெட்டராக தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து அது மேபி உங்களுக்கு வந்து அது பெட்டராக தான் இருக்கும், அதாவது ஒரு 6 to 5 புல்லட்டுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம ஃபயர் பட்டனை விட்டு எடுத்தா. ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில் கம்பேரிஷன், வந்து பைபாடுக்கும் ஃபோர் கிரிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக வந்து இந்த கம்பேரிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து மூவ் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்ட்டு அதையும் பார்த்துடலாம். ஸோ நின்றுட்டு சுடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாண்டிங்கில் என்ன பண்ணிச்சோ அதே சேம் ரிசல்ட் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. லெவல் த்ரீ ஃபோர் கிரிப்போட பைபாடு வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து ரீகாயில் ஆரம்பிச்சிச்சு, அதாவது அந்த சேம் அந்த 8, 9, 10 அந்த புல்லட் ரேஞ்சில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சேம் டைத்தில் எடுத்த ஸ்னாப் ரெண்டுத்துக்கும், அதாவது ஸ்டார்டிங் சுட ஆரம்பிச்சது சேம் டைம் வந்து ஸ்னாப்பும் சேம் டைமு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைபாடு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வட்டம் பெருசாக இருக்குது, பட் ரொம்ப பெருசாக இல்லை, ஓரளவு பெருசாக இருக்குது. ஸோ அப்போ வந்து லெவல் த்ரீ ஃபோர் கிரிப்போட பைபாடு வந்து ஈவன் ஸ்டாண்டிங்லேயும் சரி அண்டு மூவ் பண்ணி ஷூட் பண்ணுறப்பையும் சரி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை தான் கொடுக்குது. அதாவது பைபாடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ரீகாயில் ஆகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து கண்டினியூவாக ஷூட் பண்ணவங்க வந்து இதை கவனிக்கணும். இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கண்டினியூவாக ஷூட் பண்ண மாட்டோம், இப்படி வந்து ஒரு 6 to 7 புல்லட்டுக்குள்ளேயே வந்து ரீலோட் பண்ணிட்டு, சாரி மீன்ஸ் இது பண்ணிகிட்டே இருப்போம், ஃபயர் பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்போ தான் எங்களுக்கு இது வரைக்கும் வந்து இந்த அளவு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சதில்லை. பட் உங்களுக்காக வந்து கம்பரிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணப்போ வந்து ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு வந்தது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பைபாடுக்கும் லெவல் த்ரீ ஃபோர் கிரிப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து
தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோன் பண்ணி யாருமே ஷூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரோன் பண்ணி ஷூட் பண்ணுற ஒரு இதை வந்து நாங்கள் எடுக்கலை. இன்கேஸ் ப்ரோன் பண்ணி ஷூட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பைபாட் தான் வந்து பெட்டர் ரிசல்ட் தரும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோன் பண்ணி ஷூட் பண்ணுறவங்களுக்கு. பட் ஃப்ரீ ஃபயரில் ப்ரோன் பண்ணி ஷூட் பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ வந்து முன்னே முடியாத காரியம். நீங்கள் படுக்கிறப்பே போட தெரியுமா இனிமே அந்த நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவாக வந்து உங்களுக்கு எல்லா டிஃப்ரென்ஸும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணோம்னா இன்னொரு கன்ல வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு கன்ல வந்து சேம் இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ஸோ எல்லாமே பண்ணிருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இன்னொரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திஸ் ஹாட் ஷாட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். பபாய்.